தமிழகத்தில் மீண்டும் மூடப்படும் பள்ளிகள், வலுக்கும் கோரிக்கை. ஒமைக்ரான் பரவல் காரணமாக 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஆன்லைன் முறையிலேயே பாடங்களை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றின் 2வது அலையின் தாக்கம் குறைந்ததை அடுத்து பள்ளி கல்லூரி மாணவர்களின் நலன் கருதி கடந்த செப்டம்பர் மாதம் முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடக்க பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதற்கிடையே தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றின் புதிய அவதாரமான ஒமைக்ரான் வைரஸ் தொற்று பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை தமிழகத்தில் 121 பேருக்கு ஒமைக்ரான் பரவல் உறுதி செய்யப்பட்டு உள்ள நிலையில் கொரோனா தினசரி பாதிப்பும் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் 10ஆம் தேதி முதல் நேரடி வகுப்புகள் நடத்த தமிழக அரசு தடை விதித்துள்ளது. எனினும் ஆன்லைன் வாயிலாக மேற்கண்ட வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்தலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. தற்போது பொதுத் தேர்வு எழுத உள்ள 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. வரும் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் பொதுத் தேர்வுகளை நடத்த தமிழக பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு உள்ளனர். இந்நிலையில் ஒமைக்ரான் வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகளை மூடிவிட்டு ஆன்லைன் வாயிலாக பாடங்களை நடத்த வேண்டும் என்று மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து மாணவர்களின் பெற்றோர் கூறுகையில், தற்போது கொரோனா தொற்றின் 3வது அலை மின்னல் வேகத்தில் பரவி வருகிறது. சுகாதாரத்துறை அமைச்சரே, கொரோனா தொற்று சுனாமி போல் பரவி வருவதாகவும் எவரெஸ்ட் சிகரம் போல் எகிறுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். நிலைமை இப்படி இருக்கையில் எப்படி மாணவர்களை பள்ளிகளுக்கு அனுப்ப முடியும்? பொதுத் தேர்வு முக்கியம்தான். அதனால் கொரோனா பாதிப்பு குறையும் வரை மாணவர்களுக்கு ஆன்லைன் வாயிலாக பாடங்களை நடத்த வேண்டும் என தெரிவித்தனர். முன்னதாக 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பள்ளிகளை மூட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.